ஹலோ ஆஸ்பிரன்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு வெரண்டா ரேஸ். நான் உங்கள் தமிழ். நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து மைண்ட் மேப்பிங் பார்த்துட்ருக்கோம். மைண்ட் மேப்பிங் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது வந்து சின்னதாக ஒரு விஷயத்தை எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து திருக்குறள் இருக்குது அப்படின்னா அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து நம்மளால் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்படி நம்ம ஒரு லிங்க் வச்சு நம்ம படித்தாதான் ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அது மாதிரி ஒரு மெத்தட் தான் இப்போ மைண்ட் மேப் பார்த்துட்ருக்கோம். சின்ன பிள்ளையில் நம்ம படிச்சிருப்போம், ஆனால் வந்து இப்போ நமக்கு இப்போ வரையும் நம்ம யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ மைண்ட் மேப் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, பழமொழி 400 பார்க்க போகிறோம். பழமொழி 400 மைண்ட் மேப் பார்க்க போகிறோம். பழமொழி 400 ஆசிரியர்னா முன்றுரை அறையனார். அவரோட தனிச்சிறப்புகள் என்னென்ன பார்க்கும்போது, 18 கீழ்கணக்கு நூல்கள் 3வது பெரிய நூல். அதாவது 18 கீழ்கணக்கு நூல், மொத்தம் 18 நூல் இருக்குது. அது இருக்கிறதுலேயே 3வது பெரிய நூல் இதுதான். அதாவது பழமொழி 400 தான் 18 கீழ்கணக்கு நூல் இருக்கிறதுலேயே 3வது பெருசு. அதே மாதிரி எல்லா பாடலையும் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும். அதாவது ஒவ்வொரு பாட்டிலையுமே கடைசியில் ஒரு பழமொழி இருக்கும். அதாவது ஆற்றவும் கற்றார், எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு சொன்னால், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்தியுடையார், நாற்றதையும் சொல்லாத நாடு இல்லை அந்நாடு, வேற்று நாடா ஆகாது தமவேதாமாயினால் ஆற்றவுனா வேண்டுவது இல். அந்த இல், அதாவது ஆற்றவுனா வேண்டுவது இல், அதுதான் ஒரு பழமொழி. ஒவ்வொரு பாட்டோட கடைசிலையும் ஒரு பழமொழி இருக்கும். இதுதான் பழமொழி 400. ஓகே, சிறப்பு பேர்கள்னா மூதுரை, முதுமொழி, உலக வசனம் சொல்லுவாங்க. இதோட சிறப்பு பேர்னா மூதுரை. மூதுரை ஔவையார் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, கொன்றை வெந்தன் நல்வழி, மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. முதுமொழி உலக வசனம், அது வேற மூதுரை. அடுத்து வந்து காலம் என்னன்னா, கிறிஸ்துவர்களுக்கு பின் 4வது நூற்றாண்டை சேர்ந்தவர். அந்த பழமொழி 400 ஏற்றினதும் சரி, முன்றைய அறையனரோட காலம் சரி, கிறிஸ்துவர்களுக்கு பின் 4வது நூற்றாண்டு. சமயம் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவங்க. பாடல்கள் மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. அதிகாரம் மொத்தம் எத்தனைன்னு பார்க்கும்போது 34 அதிகாரங்களும் கொண்டுள்ளது பழமொழி 400. ஆசிரியர் முன்றைய அறையனார். அதுக்கப்புறம் பார்க்கணும்னா தனிச்சிறப்புகள் பார்க்கும்போது 18 கீழ்கணக்கு நூல், 3வது பெரிய நூல். அது போய் எல்லா பாடலும் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு. மொத்தம் 34 அதிகாரங்களை கொண்டுள்ளது. சிறப்பு பேர் என்னன்னா மூதுரை, முதுமொழி, உலக வசனம். அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்களுக்கு பின் 4வது நூற்றாண்டை சேர்ந்தவர். 4வது நூற்றாண்டில் ஏற்றப்பட்ட ஒரு சமண சமயத்தில் ஒரு நூல். பாடல் மொத்தம் 400 பாடல்களே கொண்டுள்ளது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னன்னா திரிகடுகம். திரிகடுகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். வனப்பு வகை, இது வந்து அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்தது. மொத்தம் வந்து இதோட பாடல்கள்னு சொல்லும்போது 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஓகே, சமயத்தை பொறுத்தளவு வைணவ சமயத்தை சேர்ந்தவங்க. சிறப்பு பேரை சொல்லும்போது செரு அடுத்தோல் நல்லாதான் பாயிரம். திரிகடுகத்தை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, செரு அடுத்தோல் நல்லாதான் ஆயிரம் பாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிச்சிறப்புகள் பார்க்கும்போது திரிகடுகம், அது சுக்கு மிளகு திப்பிலி, அதாவது ஆகியவை உடல் நோயை போக்கவில்லை. அதே போல் இந்நூல் பாடல்தோறும் 3 கருத்துக்களை கொண்டு மக்கள் மனநோயை போக்குகிறது. அதாவது திரிகடுகம்னு சொல்லும்போது சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்றது 3 வகையான மருந்து பொருட்கள். அது வந்து எப்படி நம்மளுக்கு உடம்புல வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி தீக்குதோ, அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் 3 அறக்கருத்துக்கள் இருக்குது. அந்த அறக்கருத்துக்களை நம்ம வந்து படிக்கும்போது நமக்கு மனநோய் ஏதாச்சும் இருக்குது, நமக்கு அந்த மாதிரி உள்ளதை போக்குறது தான் திரிகடுகம். அதுதான் திரிகடுகம்னு வச்சுக்கோங்க. திரிகடுகம் சொல்லாலே சுக்கு மிளகு திப்பிலி 3 சொல்லுவாங்க. திரிகடுகம் ஆசிரியார்னு நல்லாதனார். மொத்தம் வனப்புகை, இந்த அம்மை வனப்புகையை சார்ந்தது. பாடல் மொத்தம் 100 வெண்பாக்களை சார்ந்தது. சமயம் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தது. சிறப்பு பேர்னா செரு அடுத்தோல் நல்லாதான் பாயிரம். நம்ம வந்து தொடர்ச்சியாக மைண்ட் மேப்பிங் பார்த்துட்ருக்கோம். இன்னும் நம்ம அடுத்து திரிகடுகம், அடுத்து வந்து ஃபுல்லாக 18 கீழ்கணக்கு ஃபுல்லாக நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.